இது உனக்கு சூடு பெற்றது மேடம், போன சீசன்ல மேடம். ஓகே சித்தப்பா, பா பா பா. நீ ஜாலியா மேடம் சொல்றடா. மேடம் 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 என்ன சூடாயிடுச்சு? ஐயோ கிழிஞ்சிச்சு. பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல, போடுங்கள இதில் போடு போடு போடு. ஐயோ வெடிச்சிச்சு. இன்னொன்று பண்ணு, இன்னொன்று பண்ணு. இருக்காரு. அதுவும் மணிமேகலைய வச்சுட்டு தாத்தா லீடிங்ல இருக்காரு. நான் இருக்கறதால மட்டும் தான் அவர் லீடிங்ல இருக்காரா? நீலாம்பரி வேகத்தை கூட்டி போனா ஒரு விஷயம் சொல்லட்டுமா? சூப்பே வங்காரி சம்மடி. மணிமேகலை தாத்தாவுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, சும்மா பாவம் அவரு. ஏ நான் தான் அவருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் இருந்தே ஒரு வாரம் சிக்கு வெல்ல அப்ப தெரியும் உனக்கு. ஸ்ருதிகா, I really want to tell you. Yes. நான் வினரா. நீங்க தான் லீடிங்ல இருக்கீங்க. குஷன் பேப்பர் லீட் பண்ணீங்க. வெல்ல கண்டு பட்டு போடு பண்ணிடுங்க. ஆமா. கண்டு பட்டு போடு. ஐயோ நான் பாத்துக்கறேன். மூடி வச்சிரலாம். தான் பாதி நேரம் ஃபுல்லா ரோஸ்னி பின்னடியே சுத்துறான். நானா எங்க சாரி டக்ஷன் பாத்துக்கு. வெளியில கட்டி உள்ள வைக்கிறாரு, உள்ள கட்டினதெல்லாம் பிரிஞ்சுக்கிறது. வேற லெவல் அவர பயோ. கொஞ்சம் பிரவுன் சூடு. அது முடிச்சது இல்ல, இப்பதானே வச்சோம். கொஞ்சம் சார், அங்க அவங்க பேசுறது தெரியல சார். ஏதோ வாயா போயான்னு மாதிரி இருக்கு. வா சேஃப், நான் உங்க டியூட்டி எடுத்து போறேன். சரியா? ஆ வெரி குட் வெரி குட். என்ன பிரச்சனை அடிக்க வர்றாரா? என்னப்பா என்ன பிரச்சனை அடிக்க வராரு? அவருக்கு நம்ம யாரும் தெரியல. தூக்கிட்டுமா? எங்க எதை தூக்க போற? அவரை அவரு வந்து என்ன பரம்பரை? இடையப்ப பரம்பரை சாப்பிட்டுற. ஐயோ பாவா, ஐயோ ஏண்டா என்ன சொல்றாரு இந்த காவா? நாளைக்கு சமைக்கட்டுமான்னு கேக்குறான். சாதாரண ஆள் கிடையாது இவரு. எப்படி டைட்டில் கொடுத்த? டைட்டிலா? நான் குடுக்கலையே. ஒரு இடத்துல வீடு கொடுத்தாங்க, ஆனா சாவி 2 வருஷம் கழிச்சு தான் கொடுத்தாங்க. பானிபூரி ஈட்டிங் டாஸ்க் அந்த மாதிரி குடுக்கலாமே. ஐயோ அது ரொம்ப கஷ்டம். ஏ என்ன அவ்வளோ ஈஸி நினைச்சிங்களா? அது அது எப்போ வைப்பாங்க தெரியுமா? லஞ்ச் அப்புறமா வைப்பாங்க. ஐயோ கிளிஞ்சிடும். புஷ்பா மத்தவங்கள பாத்தியா எவ்வளவு பண்ணிருக்காங்க? மேடம் கிரேசக்கா கேப்ல 4 வாட்டி மேக்கப் பண்ணிருக்காங்க. வந்துச்சா? வந்துருச்சு. அந்த மேல கட்டணும்ல கயிறு வந்துருச்சு. டேய் உன்னை எவன்டா கயிறை கட்டி உள்ள போன சொன்னா? எங்க கேட்டுட்டாங்க பண்ண. டேய் மறுத்து எடுத்து அதுக்கு அப்புறம் தான் நான் கயிறை கட்டணும். லூசு சோதிக்காதீங்க. சோதிக்காதீங்க.
எவ்வளவு அழகா பண்ணிருக்காங்க. உப்பே போன சமைச்சிருக்காங்க. சமோசா திருடர்கள் ஜாக்கிரதை. உங்களிடம் நண்பர்கள் போல பேசுவார்கள், நண்பர்கள் போல பழகுவார்கள், கடைசியில் உங்கள் சமோசாக்களை திருடி உங்களுக்கே தெரியாமல் எடுத்து செல்வார்கள். ஜாக்கிரதை. ஏய் பெங்களூரு, ஏய் பெங்களூரு, நான் என்ன பண்றேன் மட்டும் பாரு. அவ்வளவுதான், எடுக்கல இந்த சீசன்ல நீ செட்ட காணோம். ஜீட்டிங் ஜீட்டிங் அவ்வளவுதான், அடிச்சு காலி குடுறேன். இத நினைச்சு நீ ரொம்ப வந்துல யார் கனா படுத்து நடச்சா பெரிய இத என்ன நினைச்சிட்டு இருக்க? சீக்கல் என்ன நினைச்சிட்டு இருக்க? அவ்வளவுதான், என்ன பண்றேன் பாரு. இரு என்ன வந்து பையங்களுக்கு பிடிச்ச ரெண்டு கிங் யார சொல்லுங்க பாக்கலாம். ரெண்டு கிங் பையங்களுக்கு பிடிச்சது பையனுக்கு. அழகான ஒரு பெரிய கைத்தட்டல். So let's call Santosh and Vidyuleka. Okay, so யார் எவ்வளவு சுட்டிருக்கீங்க அப்படின்றத வந்து நாங்க end of the results ல அனௌன்ஸ் பண்ணுவோம். பட் இருந்தாலும் வந்து ஷெஃப் இதுல வந்து நம்ம வெறும் கவுண்ட்ஸ் மட்டும் தான் பாக்குறோமா, இல்ல இந்த மாதிரி வெங்காய வெடி மாதிரி இருக்கு இது ஏதா அப்படின்னு பாக்குறோமா? ரொம்ப கருத்து பச்சா எடுத்து. ஆமா ஷெஃப், ஷெஃப் கொஞ்சம் பெரிய மனசு வச்சு ப்ளீஸ். உன்ன வச்சு நான் ஜெயிச்சிட்டேன்னு வச்சுக்கோ, நான் ஆளுகளை ஜெயிச்சிட்டேன்டா. நீ அல்லது இல்ல வானா ஷெஃப், ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல. என்ன வானா, என்ன வானா, நீ அழகு இல்ல மயங்கி மயங்கி இருக்கும் போது அது தீஞ்சிச்சு. நான் புகழ் சொல்லு நாலு சமோசாக்கு ஸ்டெப் அவுட் சொன்ன பிறகு கயிறு கட்டினியா? கயிறு கட்டல சார். கட்டினேன் சார், கயிறு கட்டல சார். அவன் சொல்றான் அர்ஜுன் அம்மா வச்சிருந்தாங்க. ஆமா, அவங்க அர்ஜுன் அம்மா இல்ல, அர்ஜுன் அம்மா, அர்ஜுன் அம்மா, அர்ஜுன் வைஃப், அர்ஜுன் வைஃப், அர்ஜுன் அம்மா வாங்க. அர்ஜுன் அம்மா, அம்மா, ஏமா, ஐயோ வேற லெவல் வெகுளி இது. உண்மை இல்லனாலே ஆமான்னு சொல்றேன் சார். அவங்க ஒத்துப்பாங்க. நாலு சமோசாவை ஸ்டெப் அவுட் சொன்ன பிறகு கயிறு கட்டினா? அவன் கயிறு கட்டினா? இல்ல சார், ஆனா இல்ல அந்த எண்ணெய் சட்டில இருந்து எடுத்தோம். அதான் செப்போ பக்கி இடம்ல தான் இருக்கும். பக்கி இடம்ல இல்ல,
டேய் நான் அதை எடுத்த அப்புறம் கயிறு மட்டும் தான் கட்டினேன். அவங்க என்ன செட்டிலேயே எடுத்தாங்க சார். ஒரு நிமிஷம், போன வாட்டி என்ன சொன்னீங்க ஃபெயில் ஆயிட்டேன்னு போயிருந்தீங்க, கஷ்டப்பட்டு சொன்னீங்களே, இந்த வாட்டி கன்ஃபார்ம் உங்க ரிசல்ட் இதுதான். நீ கணக்குல வீக்கா 11. இந்த காம்படிஷனை நம்ம ஜட்ஜ் பண்ண போறது வந்து நம்பர் ஆஃப் சமோசாஸ், அழகா மேல அந்த கும்பா இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம். ஆனா பாக்கிறதுக்கு அழகா சாப்பிடணும்னு ஆசை வர்ற சமோசா இதுதான். ஓகே, தேங்க்யூ சார், நல்லா இருக்கு. Thank you. Good one. Thank you. Okay, counting நம்ம அடுத்து கூப்பிட போறது ராகுல் தாத்தா அண்ட் ரோஷினி. தாத்தா கூப்பிடுறாங்க, தாத்தா நம்மளதான் கூப்பிடுறாங்க. என்ன பேசுற பாத்தீங்களா, நான் மறந்து வச்சிருந்தேன் ரெண்டு சீசனா, இடையில 8 மாசம் கேப் வந்துச்சுல, அப்ப கொஞ்சம் திமிர் ஏறிட்டு இருக்கு. தாத்தா நீங்க சூப்பர் ஸ்டார் தான் நீங்க தாத்தா. இங்க பாருங்க, அவர் ஒரே ரியாக்ஷன் தான், நீங்க டிஃபரண்ட் டிஃபரண்டா பேர் வைக்காதீங்க. என்ன ரியாக்ஷன், என்ன ரியாக்ஷன், என்ன ரியாக்ஷன் நீ பண்ணி குட், நீ இப்ப நீ தாத்தா தாத்தா பாட்லங்க பண்ணி, நீ தான் டக்குன்னு எடுப்பியே. புகழ் தான் பகத், புகழ் தான் பகத், இங்க வரடே நீ.